ஹலோ கைஸ் இன்னைக்கு நம்ம நாட்டில் எந்த பிரச்சனை வந்தாலும் ஏதாவது அசமாவிதம் நடந்துட்டாலும் இதுக்கெல்லாம் காரணம் இலும்பு நாட்டி தான் அப்படின்னு நாட்டு நடப்பு எல்லாம் பேச ஆரம்பிச்சிருவாங்க அந்த அளவுக்கு இலும்பு நாட்டின்ற வார்த்தை இப்போ ரொம்ப பிரபலமாக இருக்கு இந்த இலும்பு நாட்டிகள்னா யாரு அவங்கள யார் உருவாக்குனா அவங்க எப்படி வந்தாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்ற விஷயங்களை தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல டீட்டெயிலாக பார்க்க போறோம் அண்ட் வெல்கம் பேக் டு தாக்கிஸ் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்கைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பத்திர நம்ம வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா உடனே உடனே வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணாவது வருஷம் தான் இந்தியாவில் இரும்பு இருக்காங்கன்றதை கண்டுபிடிச்சாங்க ஆனா இந்த இலுமினாட்டிகள் நாட்டிகள் வெளிநாட்டை சேர்ந்தவங்க அவங்க பதிமூணு பேர் இருக்காங்க அந்த பதிமூணு பேரும் பதிமூணு துறைகளில் உள்ளவர்களா இருப்பாங்க அப்படின்னு நம்பினாங்க ஆனா ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இந்தியாவில் இலுமினாட்டிகள் உருவாகி இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சா உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும்ல அப்படிப்பட்ட விஷயத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் மௌரிய பேரரசரான அசோக சக்கரவர்த்தி ஒன்பது பேர் கொண்ட ஒரு குழு உருவாக்குறாரு அந்த குழுக்கு பேர் தான் இலும் நாட்டி இந்த ஒன்பது பேருமே ஒவ்வொரு துறையில வல்லவர்களாக இருப்பாங்க விண்ணியல் அண்டவியல் மருத்துவியல் தாவரவியல் விலகியல் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ல ஸ்ட்ராங்கா இருப்பாங்க இந்த ஒன்பது பேர்த்தையும் நாடு முழுக்க மக்களோட மக்களா இந்த அரசர் பரப்பி விட்டார் இந்த சம்பவம் நடந்தது கிட்டத்தட்ட இந்தியாவில் இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஆங்கில எழுத்தாளர் டால்பர்ட் புண்டே அப்படின்றவர் நைன் அன்னோன் மேன் அப்படின்ற ஒரு புக் எழுதியிருக்காரு அந்த புக்ல இந்த ஒன்பது பேர் கொண்ட குழு இந்தியாவில என்னென்ன பண்ணாங்க அப்படின்னு எழுதியிருக்காரு இவர் பிரிட்டிஷ் அரசாங்கத்துல வேலை பார்த்தவர் ஆனா அந்த புக்கை படிச்ச பல பேர் இதெல்லாம் கட்டுக்காதுன்னு யாருமே நம்ப மறுத்துட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாவது வருஷம் பல்வல் மார்னிங் ஆஃப் த மெஜிஷியன்ஸ் அப்படி ஒரு புக் எழுதினாரு அந்த புக்ல இந்தியாவில் ஒன்பது பேர் கொண்டு இலும் நாட்டிகள் குழு உண்மையிலே இருக்காங்க அப்படின்னு பல ஆதாரங்களை திரட்டி புக் எழுதினாரு இது படிக்க ஆரம்பிச்ச உடனே மக்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா இளிநாட்டுகள் இருக்கிறத ஒத்துக்க ஆரம்பிச்சாங்க பேச ஆரம்பிச்சாங்க ஆனா இதுல மர்மம் என்னன்னா யார் யாரெல்லாம் இலுமினாட்டிகளை பற்றி பத்தி ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சாங்களோ அவங்களாம் மர்மமான முறையில் கொஞ்சம் கொஞ்சமா இறந்து போக ஆரம்பிச்சாங்க இந்த இலுமினாட்டிகள் யார் யாரெல்லாம் தன்னை பத்தி ஆராய்ச்சி பண்றாங்களோ அவங்கள கொலை பண்றாங்க அப்படின்ற பேச்சு மக்கள் மத்தியில ரொம்ப பிரபலமா இருந்துச்சு இந்த ஒன்பதாம் நம்பருக்கும் இந்தியாவுக்கும் பெரிய சம்பந்தம் இருக்கு நம்ம இந்தியாவில இருக்கிற இந்து மதத்துல ஒன்பது கிரகங்களை வச்சுதான் அஷ்ட சாஸ்திரம் ஜோதிடம்னு எல்லாமே கணிப்பாங்க இது நம்பிக்கையா வச்சுதான் அசோக பேரரசர் ஒன்பது பேரை இலும்பு நாட்டிகளை உருவாக்கி இருக்காருன்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம இந்தியாவை வந்த பல பேரரசர்கள் ஒன்பது பேர் கொண்ட அமைச்சரவைகளை வச்சிருக்காங்க சந்திரகுப்த மௌரியா கிருஷ்ணதேவராயர் விக்ரமாதித்யா விக்ரம் அப்படின்னு பல பேரரசர்கள் அவங்களோட அரசவையில ஒன்பது பேர் கொண்ட அமைச்சரவைகளை வச்சிருக்காங்க இந்தியாவில படிப்புன்ற ஒரு விஷயம் எப்போ ஒழுங்குமுறைக்கு வந்துச்சுன்னா நாளந்தா பல்கலைக்கழகம்னு ஒன்னு உருவாக்குனதுக்கு அப்புறம் தான் ஒழுங்குமுறை வந்ததா வரலாறு சொல்லுது ஆனா இந்த பல்கலைக்கழகம் உருவாக்குறதுக்கு முன்னாடியே பல வருஷத்துக்கு முன்னாடி இந்த இலும்பு நாட்டிகள் ஒவ்வொரு துறையிலும் சிறந்தவங்களா இருந்திருக்காங்க இப்போ நம்ம யூஸ் பண்ற டெக்னாலஜியை விட அந்த காலத்துல அந்த இலும்பு ரொம்ப அதிநவீனமான டெக்னாலஜி யூஸ் பண்ணிருக்காங்க இந்த ஒன்பது பேர் கொண்டு இலும்பு நாட்டி குழுவா அசோகர் ஏன் உருவாக்குனாருனா நாட்டை பாதுகாப்பா வச்சிருக்கிறதுக்காகவும் நாட்டோட வளர்ச்சிக்காகவும் இந்த ஒன்பது பேர் யூஸ் ஆவாங்க நினைச்சு இந்த பிரம்மாண்டமான குழுவை உருவாக்கி இருக்காரு இது உண்மையு உறுதி பண்றதுக்கு ஆதாரமா உலகத்துல இருக்கிற பல பேர் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இந்தியா இந்தியாவில் கண்டுபிடிப்புலாம் வந்திருக்கு பிஐயோட மதிப்பு முத முதல்ல கண்டுபிடிச்சது இந்தியாவில் தான் பூமிக்கும் சூரியனுக்கு இடையில எவ்வளவு தூரம் இருந்துச்சுன்னு கண்டுபிடிச்சது இந்தியா தான் சுசுருதா சாரகா அப்படின்ற மருத்துவ மேதைகளை உருவாக்குனது இந்தியா தான் என் உலகத்திலே முத முதல்ல பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணது இந்தியாவில் தான் கண் அறுவை சிகிச்சை பண்ணது இந்தியாவில் தான் என் ஆச்சரியப்படுற மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு இஸ்ரோ என்ன பண்ணாங்க இந்திய தளவாடத்தை உருவாக்குறப்ப ரஷ்யா கொடுக்க இருந்த எல்லா ஜிபிஎஸ் அவங்க கிட்டே திருப்பி கொடுத்து இஸ்ரோவே ஜிபிஎஸ் உருவாக்க ஆரம்பிச்சாங்க இதுவும் நாட்டோட பாதுகாப்புக்காக தான் ஆனா பலவேறு சில கேள்விகளை முன்வைக்கிறாங்க இந்த இளிமநாட்டிகள் நாட்டை பாதுகாக்கிறதுக்காக தான் உள்ள இருக்காங்க அப்படின்னா